ஜெயஸ் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு வெள்ளைக்குருமா பண்ணலான் இருக்கோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த குருமாவுக்கு நம்ம வந்து வதக்கி தேங்காய் வதக்கி அரைக்கணும். இதுக்கு 1 தேங்காய் திருகுனது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து வெங்காயம், 1 வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஒரு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு, இஞ்சி தான் கொஞ்சம் கூடுதலாக வேணும், இதை எடுத்துக்கோங்க. 3 வெள்ளைப்பூண்டு பல், இதில் வந்து மிளகாய் சின்னதாக இருந்தாலும் நான் 15 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் இது போடுங்க, பெருசாக இருந்தால் 10 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 முந்திரி பருப்பு, 3 பாதாம் பருப்பு. இது தாளிக்கிறதுக்கு இந்த சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். இது எடுத்து நம்ம இதை வதக்கி அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த குருமா தாளிக்கிறதுக்குன்னு 1 வெங்காயம் இதே மாதிரி நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 வெள்ளைப்பூண்டு பல், இதுக்கு 1/5 பச்சை மிளகாயை லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. 1 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இது மட்டும் எடுத்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு, குருமா தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டை, அன்னாசிப்பு, கொஞ்சம் கல்பாசி, இந்த வாசனை இலை, சோம்பு, சீரகம், 3 ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் வெந்தயம், இது தாளிக்கிறதுக்கு. இப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம அந்த தேங்காயை எடுத்து வச்ச பொருளை வதக்கி அரைக்கணும். அதுக்காக முதல்ல வதக்குவோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் காஞ்சோன்னே இந்த சோம்பு சீரகத்தையும் போடுங்க. அந்த முந்திரி பருப்பு போடுங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. இந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காயை போட்டு வதக்கணும். இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கலாம். இப்போ இதில் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சு இந்த தாளிக்கிறத எடுத்து போடுங்க. பட்டை, அன்னாசிப்பு, ஏலக்காய், கிராம்பு, இலை, சோம்பு எல்லாத்தையும் தாளிக்கிற ஜாமான் எல்லாத்தையும் போடுங்க. இப்போ இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டு வதக்குங்க. அந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி போட்டு வதக்குங்க. அந்த தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அந்த சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு வதக்குங்க. இப்போ சிக்கன் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இந்த எடுத்து வச்ச மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த மல்லி வாசனை போகிற அளவு அதாவது சிக்கனு நல்லா மல்லி வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இதெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுட்டு ஃப்ளேமை மீடியத்தில் வைங்க. கொதி வந்த உடனே வேகட்டும். நம்ம இப்போ அந்த தேங்காயை அரைச்சி ஊற்றலாம். பாருங்கள், இந்த தேங்காய் வதக்குனதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த கோழி வந்து பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காயை ஊற்றலாம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி அந்த கழுவி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்து இப்போ வந்து உப்பு நீங்கள் இப்போ தேங்காய் ஊற்றிருக்கோம், அதனால் முதல்ல போட்டதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது கொதி வந்தோடனே கொஞ்சம் தீயை வந்து மீடியத்தில் வச்சு வேகட்டும். நல்லா பாருங்கள், இந்த குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வைக்கணும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சிக்கன் வெள்ளைக்குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.